வணக்கம் மக்கள்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொரோனாவை கொல்ல இந்தியாவில் அபார மருந்து 2TG கண்டுபிடிப்பு. 2TG மருந்து வைரஸால் பாதிக்கப்பட்டு புரத பற்றாக்குறைகள் தவிக்கும் உயிரணுக்களை நேரடியாக போய் சேர்கிறது. இதனால் உயிரணுக்கள் தன் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வைரஸை தாக்கி அளிக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு அந்தந்த மருத்துவமனைகள் வாயிலாகவே ரெம்டெசிவிர் மருந்து வழங்குவதை நாளை முதல் செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் விலை லிட்டருக்கு ₹3 குறைக்கப்படும் என்ற முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு நேற்று அமலுக்கு வந்தது. தமிழகத்திற்கு 3.20 லட்சம் கோவாக்சின் தடுப்பூசிகளை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. குறைந்த வருவாய் உடைய வாடிக்கையாளர்களுக்கு ₹49 மதிப்பிலான ரீசார்ஜ் கூப்பன் இலவசமாக வழங்கப்படும் என ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிறப்பு ரயில்களில் பயணிக்க இன்று முதல் இ-பதிவு முறையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கிராமங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான புதிய வழிபாட்டு விதிமுறைகளை மத்திய அரசு நேற்று வெளியிட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை அமலாக்கம் குறித்து மத்திய கல்வி அமைச்சருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில கல்வி அமைச்சர்கள் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சை பணியில் MBBS படிப்பை நிறைவு செய்த 4,690 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக சட்டப்பேரவைக் கட்சிகளைச் சேர்ந்த 13 MLAவுடன் முதல்வர் தலைமையில் ஆலோசனை குழு அமைக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய தலைவராக ராஜேஷ் லக்கானியை தமிழக அரசு நியமித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் தடுப்பூசி போடுவதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இரண்டாவது கட்டமாக கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி நேற்று ஹைதராபாத் வந்தது. இரண்டாவது கட்டமாக 60,000 டோஸ்கள் தனி விமானம் மூலம் வந்தடைந்தது. இதன் மூலம் ₹948 மற்றும் 5% GST என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தகன மேடைகளில் பணிபுரிபவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். 11,000 கோடி செலவில் 59 அணைகளை புனரமைப்பு செய்ய தமிழக அரசிடம் நிதி கேட்டு பொதுப்பணித்துறை கடிதம் எழுதியுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மதுரையில் ISIS அமைப்பிற்கு ஆதரவான கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் பரப்பிய வாலிபருடன் தொடர்பில் இருந்தவர்களின் வீடியோ அலுவலகங்களில் NIA அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முழுவீச்சில் தயாராகி வருவதாக இந்திய பேட்மிண்டன் நட்சத்திரம் PV சிந்து தெரிவித்துள்ளார். இத்தாலி ஓபன் டென்னிஸில் போலந்து வீராங்கனை ஸ்வியாடெக் சாம்பியன் கோப்பையை வசப்படுத்தினார். உலகின் சிறந்த பேட்ஸ்மேன் விராட் கோலி என ஆஸ்திரேலிய கேப்டன் டிம் பெயின் புகழ்ந்துள்ளார். சுப்ரீம் கோர்ட்டில் 7 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. கொலிஜியம் என்னும் மூத்த நீதிபதிகள் தேர்வுக் குழுவின் பரிந்துரைக்காக மத்திய அரசு காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூலை மாதத்திற்குள் 51.6 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உறுதியளித்துள்ளார். சக்தி மசாலா நிறுவனம் சார்பில் கொரோனா நிவாரண நிதிக்கு ₹5 கோடி தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என சக்தி மசாலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழகம் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 33,000 தாண்டியதாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. ஒரே நாளில் எவனும் கோடி சொன்னா ஆயிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்கும். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீதான் அதுல ராஜா.